கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், ஜூன் 24. உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயோ 24:42. இந்த ஊமையில் சொல்லப்பட்ட புத்தியுள்ள கன்னிகளுக்கு ஒப்பாக கர்த்தரை மெய்யாய் தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஞானமாக இந்த காலத்தில் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனவாட்சி மனவாளியின் பிரசன்னத்தை அறிந்திருக்க வேண்டும். விளக்கும் எண்ணெயும் ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும். இப்படி எந்த நிலையிலும் ஆயத்தமான நிலைமையில் இருப்பவர்களுக்கு அவர் வருகைக்கு ஆச்சரியமானதாக இருக்க முடியாது. இதோ மனவாளன் வந்திருக்கின்றார் என்று எச்சரிக்கவும் தேவையில்லை. அவர் பிரசன்னமாக இருக்கும் இந்த நேரத்தில் மனித குமாரனை எதிர்நோக்கி இருக்கின்ற புத்தியில கன்னிகைகள் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கல்யாண ஊர்வலத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த எண்ணிக்கை பூர்த்தியாகவில்லை. எண்ணிக்கை பூர்த்தியான பிற்பாடு கதவு அடைக்கப்படும். இப்படி எல்லா காவலோடும் எச்சரிக்கையாக இருக்கிறவர்கள் தங்களுடைய இருதயத்திலே கர்த்தராகிய இயேசுவின் சிந்தையுடையவர்களுக்கு மணமகன் வந்திருக்கின்றார் என்கிற முதல் செய்தியை கேட்ட உடனேயே ஈர்க்கப்படுவார்கள். இவர்கள் தங்கள் விளக்குகளை திருத்துண்டப்பட்டதாய் வேத வாக்கியங்களை சோதித்து உணர்ந்து அறிவிப்பு வந்தவுடனே ஆயத்தம் உள்ளவர்களாய் புத்தியுள்ள கன்னிகைகளோடு பிரவேசிப்பார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு இது ஒரு பரீட்சையாக விளக்கில் எண்ணெய் தீராத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். மணவாளனை குறித்த காரியங்களில் பக்தியுள்ள நேசமும் காத்திருக்குதலில் பொறுமையும் காண்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணங்களுடையவர்களிடையே மணவாளன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்களே அரண்மனைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதே. ஆமென்.